வணக்கம். டன் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பாரதி மயில் வாகனம். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு முகத்துவாரம் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரை கொரோனா தொற்று காரணமாக கொழும்பு தேசிய தொற்று நோய் தடுப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இவர் ஒரு நீரிழிவு நோயாளி என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீரிழிவு நோயுடன் கொரோனா தொற்று ஏற்பட்டமை காரணமாக குறித்த மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் மேலும் 400 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 400 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,970 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய மினவாங்குடு மற்றும் பெலியகுட கோவிட் கொத்தணியில் இதுவரை பதிவான மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 9,492 அதிகரித்துள்ளது. இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான 7,186 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 5,755 தொற்றாளர்கள் தற்போது நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா சந்தேகத்தில் 467 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு கோவிட்டை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளிலிருந்து விலகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. அரசாங்கம் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளிலிருந்து விலகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுல்ஹாமி இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளிலிருந்து அரசாங்கம் விலகியுள்ளது. இதனால் உயிரிழப்புகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. நவம்பர் மாதம் 2 பொதுஜன பெரமுனவின் 4 நிறைவை கொண்டாட வேண்டும். அத்துடன் நவம்பர் மாதம் 16 ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைகின்றது. இந்த 2 நிகழ்வுகளையும் கொண்டாடுவதற்காகவா அல்லது LPL கிரிக்கெட் போட்டித் தொடரை நடத்துவதற்காகவா இவ்வாறு இடம்பெறுகிறது? இந்த கிரிக்கெட் போட்டித் தொடரை நடத்துவது தொடர்பில் தற்போது பாரிய கேள்விகள் எழுந்துள்ளன. 5 அணிகள் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் விடுதிகளில் தங்கினால் ஏனியோர்களுடன் ஏற்படும் தொடர்பு குறித்து ஆராய வேண்டும். இந்த தொடரில் பணியாற்றியுள்ள ஏனைய அதிகாரிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இவை அனைத்தும் வெகுஜன ஊடகங்களுடன் இணையும். அது பாரியதொரு அளவாக மாற்றமடையும். வெளிநாடுகளில் சில முறைமைகளை பின்பற்றி போட்டிகள் நடத்தப்படுகின்றன. எனினும் இலங்கையில் அவ்வாறு முறைகளை பின்பற்றுவது தொடர்பில் கேள்வி எழுகிறது எனவும் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதை அறியாமலேயே பலர் சமூகத்தில் இருக்கக்கூடும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதை அறியாமலேயே பலர் சமூகத்தில் இருக்கக்கூடும். அவர்களை விரைவாக இனங்காண வேண்டிய தேவை உள்ளதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூர்யா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில் தமக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதை அறியாமலேயே துரதிருஷ்டவசமாக 3 முதியவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வாறாக வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதை விரைவாக இனங்கண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய பலர் சமூகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்போது எதிர்வரும் திங்கட்கிழமை மேல் மாகாணத்தில் நடைமுறையில் இருக்கும் தனிமைப்படுத்தல் போலீஸ் ஊரடங்கை நீக்குவதற்கு எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ஒருவர் தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதை அறியாமல் அதனை மற்றவர்களுக்கு பரப்புவதிலிருந்து எவ்வாறு விலகி இருக்க முடியும் என கரு ஜெயசூர்யா பதிவிட்டுள்ளார்.
தொற்று நோய்க்கு இன மத கட்சி பேதங்கள் எதுவும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தொற்று நோய்க்கு இன மத கட்சி பேதங்கள் எதுவும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தொற்று நோய்க்கு இன மத கட்சி பேதங்கள் எதுவும் கிடையாது. இந்த தொற்று நோயின் காரணமாக தற்போது மனித சமுதாயம் பெருமளவான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. எனவே இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இது குறித்த நிபுணத்துவமுடையவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என நாம் கருதினோம். அண்மை காலத்தில் பல்வேறு விசனமளிக்கும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் நேற்று முன்தினம் 5 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் மரணித்தமை முக்கியமானதாகும். உண்மையில் அவர்களது உடல்நிலை மோசமடையும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவமனையிலேயே உயிரிழந்திருக்க வேண்டுமே அன்றி வீடுகளில் அல்ல. உண்மையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைவது மிகவும் அவசியமானதாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஹம்பாந்தோட்டை கட்டுவன பிரதேச சபையை பார்வையிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று பிற்பகல் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் கட்டுவன பிரதேச சபையை பார்வையிட்டார். கட்டுவனவில் உள்ள பிரதேச சபை பிரதான கட்டடத்தின் குறைபாடுகள் காரணமாக சபையின் நாளாந்த சேவைகள் மெத்தனிய நகரில் உள்ள உப அலுவலக கட்டடத்திலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றமை தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிந்தார். இடவசதி போதாமையால் சபை கூட்டங்களின் போதும் சேவைகளை வழங்கும் போதும் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி புதிய கட்டடம் ஒன்றை அமைத்துக் கொடுப்பதற்கு இதன்போது இணக்கம் தெரிவித்தார். தொடர்ந்தும் மித்தனிய குளத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ரணவீர உயர்ந்த சிறுவர் விளையாட்டரங்கம் மற்றும் நடைப்பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை என்பவற்றையும் ஜனாதிபதி மக்களிடம் கையளித்தார். சங்கைக்குரிய முருங்காகஸ் யாபி ஞானசர நாயக்க தேரர் மன்றத்தினால் இதற்கான அனுசரணை வழங்கப்பட்டுள்ளது. மித்தனிய பிரதேசத்தில் குடிநீர் பிரச்சினைகளுக்கும் வைத்தியசாலைகளில் நிலவும் வைத்தியர் பற்றாக்குறைக்கும் உடனடி தீர்வை வழங்குவதற்கும் மித்தனிய மகாவித்யாலயத்தை தேசிய பாடசாலையாக மாற்றுவதற்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். அமைச்சர் சமல் ராஜபக்ஷ மற்றும் மிதனிய பிரதேச சபையின் தலைவர் மகிங் ஹமாச்சி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் சமர்த்தி அலுவலகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் மாவட்ட சமர்த்தி அலுவலகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். சமர்த்தி அலுவலக பணிப்பாளர் உள்ளிட்ட பணிக்குழுவினரை சந்தித்து சமர்த்தி வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடினார். ஜனாதிபதியின் ஸ்வீட் சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களான தேசிய வீட்டு தொட்டு பயிற்சிகை திட்டம், சமர்த்தி பயனாளிகளை வலுவூட்டுவதற்கான ஆய்வு வேலை திட்டம் முதலான வேலை திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். சமர்த்தி ஆளணி வெற்றிடங்கள் தொடர்பாக உரிய தரப்புகளுடன் தொடர்பு கொண்டு தீர்வினை பெற்றுத் தருவதாகவும் இதன்போது டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்தார். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், வறிய கடத்தொழில் குடும்பங்கள் ஆகியவற்றிற்கு சமர்த்தி வேலை திட்டத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வாதார உதவிகள், இலக்கு கடன் திட்டங்கள் என்பன பற்றியும் உரிய அதிகாரிகளோடு பேசி தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். அத்தோடு சமர்த்தி வேலை திட்டத்திற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகளின் கிடைப்பனவுகள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தினார். கோவிட் 19 தொற்று அபாய சூழலில் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் சமர்த்தி முகாமியாளர்கள், உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் வழங்கிய நலனுதவி சேவைக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு கோவிட் 19 தொற்று அபாய சூழலிலும் மக்களுக்கான சேவை தடையின்றி கிடைக்க உத்தியோகத்தர்கள் மேலும் பணியாற்றிய வேண்டிய அவசிய தேவையையும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நினைவூட்டினார். உயர்தர பரீட்சை பல சிரமங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 2020 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை கொரோனா வைரஸின் பல சிரமங்களுக்கு மத்தியில் இடம்பெற்றதாக ஊடக சந்திப்பில் கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பரீட்சை தொடங்கிய போது கோவிட் 19 தொற்றுக்குள்ளான 6 மாணவர்கள் பரீட்சை எழுதினர். இருவார காலத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர் எண்ணிக்கை 29 அதிகரித்தது. 568 மாணவர்கள் தனிமைப்படுத்தலின் கீழ் பரீட்சை எழுதினர்.
இவ்வாறு எண்ணற்ற சிரமங்களுக்கு இடையே உயர்தர பரீட்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. இந்த வேளையில் பரீட்சையை வெற்றிகரமாக நடத்த பங்களிப்பு செய்த பெற்றோர், பரீட்சைகள் ஆணையாளர், அதிபர்கள், ஆசிரியர்கள், தொடர்புபட்ட போக்குவரத்து துறையினர், உள்ளூராட்சி அதிகாரிகள், முப்படையினர் மற்றும் போலீசார் ஆகியோருக்கு பாராட்டுகள். இதேவேளை 2020 கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைகளை எதிர்வரும் 2021 ஜனவரி மாதம் 18 முதல் 28 வரை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவியில்லாமல் இருப்பது வேதனைக்குரியது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 1994 முதல் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக தன் பதவி வகித்துள்ளதாகவும், அனைத்து அமைச்சர்கள் ஊடாகவும் பல சாதனைகளை படைத்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் அமைச்சர் பதவி இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது மாத்திரமல்ல சிரமமான விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நான் சாதாரண அமைச்சராக இருக்கவில்லை. நான் பொறுப்பு வகித்த விளையாட்டு, சமுத்தி, கமத்தொழில் அமைச்சுகள் ஊடாக பல ஆக்கப்பூர்வமான மற்றும் பலன் தரக்கூடிய பல வேலைகளை செய்துள்ளேன். அத்துடன் நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றது மாத்திரமல்லாது, மெய் வல்லுநர் போட்டிகளில் 8 புதிய ஆசிய சாதனைகளை வீரர்கள் நிலைநாட்டினர். அது மாத்திரமல்லாது, கமத்தொழில் அமைச்சராக சாதனை மிக்க நெல் அறுவடை உட்பட என்னால் முடியுமான அனைத்தையும் செய்து காட்டியுள்ளேன். எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என எஸ் பி திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்துவதற்கு மேலதிக கால அவகாசத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்துவதற்கு மேலதிக கால அவகாசத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கிணங்கு கொரோனா பரவல் காரணமாக அலுவலக பணிகள் இடைநிறுத்தப்பட்ட நாள் முதல் நாடளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் நாளின் பின்னர் அபராதத்தை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய மூடப்பட்டுள்ள பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளில் தபாலகங்களும் மூடப்பட்டுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் பரிசீலனைகளை செய்து வரும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மக்களின் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகிறது எனவும், அதற்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சட்ட விதிகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டு, ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாக கட்சியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாட்டின் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டு வருவதாகவும், அது சுயாதீன சட்டத்துறையின் செயற்பாடுகளில் தலையீடு செலுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் வழக்குகள் தொடர்பிலும் அது சார்ந்த சாட்சியங்கள் தொடர்பிலும் அங்கு பரிசீலனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இத்தகைய செயற்பாடுகளினால் நீதித்துறைக்கு ஏற்படும் சவால்கள் தொடர்பிலும் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மக்களின் வரி பணத்தினாலேயே இயங்கி வருவதாகவும், அதற்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட விதிகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ, மயந்த திசநாயக்க, நளின் பண்டார, ஜேசி அலவத்துவல மற்றும் சுஜித் சஞ்சய பெரேரா ஆகியோரை இவ்வாறு முறைப்பாடு அளித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றுடன் மக்கள் 2 வாழ வேண்டி இருக்கும் என சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஜெர்வன் பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் மேலும் 2 கொரோனா வைரஸ் தொற்றுடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஜெருவன் பண்டார தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நிலைமைகள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். 2 அலையின் போது கொரோனா வைரசுக்கு தீர்வை காணாவிட்டால் 3 அலை உருவாகலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர்.
மூன்றாவது அலை ஜனவரியில் உருவாகலாம். அது இன்னமும் ஆபத்தானதாக காணப்படலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி வைரஸை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். உலகின் ஏனைய நாடுகளைப் போல இலங்கை மக்களும் கொரோனா வைரசுடன் வாழ வேண்டியிருக்கும். சில நாடுகள் தங்கள் நாடுகளில் கொரோனா வைரஸ் காணப்படுகின்ற போதிலும் தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றன. இலங்கை பொருளாதார வளர்ச்சி, கல்வி போன்றவற்றை இடையில் தவற விட்டுவிடாது. இந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதை தவிர வேறு மந்திரமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரேலியாவில் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நுவரேலியா தெலவாக்கலை மெலிட்டன் பகுதியில் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். 32 வயதுடைய பெண்ணுக்கே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வத்தளை பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த பெண் கடந்த 16 தேதி ஊருக்கு திரும்பியுள்ளார். கொழும்பிலிருந்து டயகமன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் இவர் பயணித்துள்ளார். இவருடன் வந்து மறுபடியும் கொழும்பு சென்ற உறவினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து இவர் சுய தனிமைப்படுத்தப்பட்டார். கடந்த 4 தேதி இவர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதன் முடிவு வெளியான நிலையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் குறித்த பெண் தலவாக்கலையில் உள்ள வங்கியொன்றிற்கும் வர்த்தக நிலையங்கள் சிலவற்றிற்கும் சென்றுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. கொரோனா அபாய நிலை காரணமாக வார இறுதி நாட்களில் மக்கள் பயணங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பலிஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று அச்ச நிலைமை காரணமாக வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் பயணங்களை கட்டுப்படுத்தி தொற்றை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பலிஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பலிஸ்மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்று தொற்று நிலைமைகள் தொடர்பில் கொழும்பில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வார இறுதியில் கூட்டங்கள், விளையாட்டுப் போட்டிகள் என்பன நடத்தப்படுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் இல்லாத பகுதிகளுக்கும் இது பொருந்தும். பொதுமக்கள் தமது நேரத்தை வீடுகளிலேயே கழிக்குமாறும் கோவிட் தொற்றை தடுப்பதற்கான வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறும் கோருகிறோம். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 4 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் 2532 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணியுடனான 24 மணி நேர காலப்பகுதியில் 139 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் 26 வாகனங்கள் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரையான காலப்பகுதியில் போலீசாரால் 382 வாகனங்கள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணியாமை, சமூக இடைவெளியை பேணாமை காரணமாக நேற்று 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் 96 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவுறுத்தலுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படாத பகுதிகளிலும் மக்கள் சுகாதார பாதுகாப்பு ஆலோசனைகளை அவசியம் கடைபிடித்து செயற்பட வேண்டும். வார இறுதியில் பெரும் எண்ணிக்கையில் போலீஸ் வீதி தடைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் ஊரடங்கு அமலில் உள்ள பகுதிகளுக்கு செல்பவர்களை PCR பரிசோதனைக்குட்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பகுதிகளுக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய செல்பவர்கள் அண்மையில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது மாவட்ட வைத்திய அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு தங்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என மன்னார் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அவசர கலந்துரையாடலில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கர்ஃபியூ இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று வருகின்ற வாகன போக்குவரத்து தொடர்பிலே நிச்சயமாக PCR பரிசோதனை செய்யப்பட்ட முறையிலே அதுக்கான சான்றிதழ் வைத்திருக்கின்ற சாரதிகள் மற்றும் உதவியாளர்களே செல்ல முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் இன்றிலிருந்து அவ்வாறு கொழும்பு மற்றும் ஊரடங்கு சட்ட நடைமுறையில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்கின்றவர்கள் அண்மையில் இருக்கக்கூடிய பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது மாவட்ட வைத்திய அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு
அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். எதிர்வருகின்ற 13 தேதியிலிருந்து இது இறுக்கமான நடைமுறைக்கு வருகின்றது. பிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்ட சான்றிதழ் இல்லாத எவரும் ஊரடங்கு சட்டம் இருக்கின்ற மாவட்டங்களிலே பொருட்களை கொள்ளவோ செய்வதற்கு செல்லவோ அல்லது அந்த மாவட்டங்களிலிருந்து உள்வரவோ முடியாது. யாராவது உள்ளே வருவதாக இருந்தால் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து பிசிஆர் பரிசோதனையை செய்த அந்த அறிக்கையோடு உள்ளே வருமாறு அந்த படையில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கொரோனாவுக்கான வழிபாட்டு அமைப்பினை நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம். அதிமீதக ஜனாதிபதியினுடைய ஆலோசனையின் பேரிலே வருகின்ற 8 மாலை 5 முதல் 7 வரையான காலப்பகுதியில் அனைத்து தலங்களிலும் சர்வமத தலங்களிலும் வழிபாடுகள் ஆற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் மடு தேவாலயம், அதேபோன்று திருக்கேஸ்வரம் ஆலயம், அதேபோல மன்னார் பள்ளிவாசல் போன்ற இடங்களிலே முக்கியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல நானாட்டான் விகாரை போன்ற இடங்களிலே இந்த மத வழிபாட்டு விடயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அனைத்து மக்களும் அந்த குறித்த நேரத்திலே தங்களுடைய வீடுகளில் தீபங்களை ஏற்றி இந்த கொரோனாவில் இருந்து விடுபடுவதற்காகவும் இவ்வாறான ஒரு கொடிய நோய் இந்த உலகத்தில் இருந்து இல்லாதொழிப்பதற்காகவும் பிரார்த்தனை செய்யுமாறு இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.